வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கரூர். நண்பர்களே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைனா கிட் மாடல் வரக்கூடிய கலைஞர் டிவி. இந்த மாடல் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா பிளாக்காக சுருங்கி ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி சுருங்கி ஓடுதுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ டிவியில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை, அது நீங்கள் பூஸ்டிங் வோல்ட்டு 180 வோல்ட்டு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம சர்வீஸ் மேனும் ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த நம்ம ரிமோட்டு. இது காமனாக கலைஞர் டிவிக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகக்கூடிய ரிமோட்டு. இந்த ரிமோட்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை இந்த டிவியோட ரிமோட் இருந்தாலும் சரி, அந்த டிவியோட ரிமோட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாடலில் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிமோட் இருந்தாலும் இந்த ரிமோட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரிமோட்லேயும் நீங்கள் காமனாக இப்போ கடைகளில், எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில், எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய ரிமோட் இந்த ரிமோட்டு தான். இந்த ரிமோட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து ஜீரோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஜீரோ பண்ணிவிட்டு மெனுவை ப்ரெஸ் பண்ணுங்கள். மெனுவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், 64 83 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் மெனு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போவும் அந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் அந்த இது கோடு இருக்கும். இதில் ரெண்டாவதாக இருக்குது இல்லைங்களா, 1 2 3 இருக்குது. அதில் 56 தான் இருக்குது வெர்டிக்கல் சைஸு. ஸோ அதை நீங்கள் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏறும். குறையுது பாருங்கள், கீழே உங்களுக்கு ஃபுல்லாக விரிஞ்சிருச்சு. இப்போ மேலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக விரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நீங்கள் திருப்பி அதே மாதிரி மெனுவை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி மெனுவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே 63 84 83 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த யூசருக்கு அது போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அவ்வளோதான், தெளிவாக ஸ்க்ரீன் வந்து விரிஞ்சிருச்சு நண்பர்களே. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்கும், நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி நண்பர்களே.